வெல்கம் பேக் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு இந்த வீடியோல கேம்ஸ்டிக் கன்ஃபர்மேஷன் ஜோன் ஸ்ட்ராட்டஜி பத்தி பார்ப்போம் இன்னைக்கு பார்க்குற வீடியோ கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருக்கும் பிகாஸ் இவ்ளோ நாள் நம்ம டைரக்டா ஒரு லெவல் ட்ரா பண்ணிட்டு அதுல ரிட்ரேஸ்மெண்ட் வர்றப்ப அதுல நம்ம டேரெக்டா டச் என்ட்ரி எடுக்கிற மாதிரி தான் நான் இவ்வளவு நாள் சொல்லியிருப்பேன் பட் இன்னைக்கு வீடியோல ஆல்ரெடி இருக்கிற ஒரு சப்ளை ஸோ இல்ல ஒரு டிமாண்ட் ஜோன்ல எப்படி கன்ஃபர்மேஷன் கிடைச்ச பிறகு ட்ரேட் பண்ணலான்றத பார்ப்போம் ஸோ இவ்வளோ நாள் நம்ம பார்த்தது வந்து டைரக்ட் டச் என்ட்ரி அதாவது பாஸ்ட் ப்ரைஸ் ஆக்ஷனை வச்சு எடுத்த என்ட்ரிஸ் இன்னைக்கு பார்க்க போகிற வீடியோ வந்து நம்ம கரண்ட் ஆக்ஷன் அதாவது பாஸ்ட் ஏரியாவில் இருக்கிற ஒரு கரண்ட் ப்ரைஸ் ஆக்ஷனில் வந்து நம்ம எப்படி என்ட்ரி எடுக்கலான்றத பார்ப்போம் அண்ட் இதுக்கு வந்து நம்ம இன்னைக்கு கேண்டல் ஸ்டிக் பேட்டர்ன்ஸை வந்து யூஸ் பண்ண போகிறோம் நான் போட்ட டிராயிங்கு ஒரு ஹயர் ஹை ஹை ஃபார்ம் ஆகுது ரேலி பேஸ்ட் ஆப் ஆகிட்டு பிரைஸ் வந்து கீழே போகுது மேல வந்து நமக்கு வந்து ஒரு சப்ளை ஜோன் இருக்கு அண்ட் கீழே வந்து நமக்கு ஒரு டிமாண்ட் ஜோன் இருக்கு இப்போ இந்த ஸ்ட்ராட்டஜி வந்து பாத்தீங்கன்னா நிறைய கான்ஃபிடன்ஸ் இருக்கிற லெவல் எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்லி சொல்லிருக்கேன் லைக் ட்ரெயின் லைன் கான்ஃபிடன்ஸ் இல்லை மல்டி டைம் டைம்ல வந்து ஜோன் கான்பரன்ஸ் இந்த மாதிரி டென் லைன் பிரேக் கான்ஃபுலன் கான்ஃபுலன்ஸ் இந்த மாதிரி நிறைய கான்ஃபுலன்ஸ் இருக்கிற ஏரியாவை எடுத்து ட்ரேட் பண்ணுங்கன்னு சொல்லியிருக்கேன் இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா எப்படி ஒரு ஜோன் இருக்கு அந்த ஜோன் டெஸ்டடா இருக்கு இல்லை கான்ஃபுலன்ஸ் இல்லாமல் இருக்கு அந்த மாதிரி வெறும் ஜோன் மட்டும் இருந்து அதில் ஒரு கன்ஃபர்மேஷன் வந்த பிறகு எப்படி ட்ரேட் பண்ணலான்றது தான் இன்னைக்கு நான் சொல்ல போற இப்போ மேலே வந்து ஒரு சப்ளை சோன் இருக்கு கீழே வந்து ஒரு டிமாண்ட் ஜோன் இருக்கு ப்ரைஸ் வந்து மேலே இருக்கிற சப்ளை ஸோனுக்கு வந்து அப்ரோச் ஆகுது இப்போ முன்னாடி நம்ம எவ்வளவு நாள் பார்த்தது எல்லாமே வந்து டைரக்டா இந்த ஜோன்ல டச் என்ட்ரி எடுக்கிற மாதிரி பார்த்துருந்தோம் அதாவது டைரெக்டா அப்ராக்சிமே லைன்ல என்ட்ரி போட்டிருப்போம் டிஸ்டன்ல தாண்டி வந்து நம்ம ஸ்டாப் லாஸ் போட்டிருப்போம் பட் இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி இருக்கிற ஒரு சப்ளை ஏரியா முடிஞ்சு போன பிரைஸ் ஆக்ஷன்ல வந்து ஒரு சப்ளை ஏரியா இருக்கு அண்ட் அந்த சப்ளை ஏரியால வந்து இப்ப கரண்ட் பிரைஸ் ஆக்சன் வந்து ஒரு கேன்ஸ்டிக் பேட்டர்ன் அதாவது பியரிஷ் என்கல்ஃபிங் கேன்ஸ்டிக் பேட்டர்ன் வந்து நமக்கு ஒரு கன்ஃபர்மேஷன் கிடைக்குது நல்லா புரிஞ்சுக்கோங்க ஆல்ரெடி இருக்கிற ஒரு சப்ளை ஏரியாவில் இப்போ கரண்ட் ப்ரைசாக்ஷனில் வந்து நமக்கு வந்து ஒரு பியரி ஷென்கல்ஃபிங் ஸ்டிக் பேட்டர்ன் வந்து கன்ஃபார்ம் பண்ணது அந்த இடத்துல வந்து செல்லிங் ப்ரெஷர் இருக்குன்னு சொல்லி ஸோ இந்த மாதிரி ஃபார்மேஷன் நடக்கிறப்ப அதோட கேண்டில் க்ளோஸ் வரைக்கும் வெயிட் பண்ணுங்க க்ளோஸில் என்ட்ரி எடுத்துட்டு அதோட ஹைக்கு வந்து நம்ம ஸ்டாப் லாஸ் வச்சுக்கலாம் இது ஒரு கைண்ட் ஆஃப் ஸ்ட்ராட்டஜி சேம் அதே மாதிரி ப்ரைஸ் வந்து கீழே டிமாண்ட் ஜோனுக்கு வருது இப்போ டிமாண்ட் ஜோனில் வந்து பாருங்க நமக்கு ஒரு மார்னிங் ஸ்டார் பேட்டர்ன் வந்து நமக்கு ஃபார்ம் ஆகுது அட்வான்ஸ் கேண்டில் பேட்டர்னு ஸோ க்ளோஸ் ஆஃப் த கேண்டில் வந்து நம்ம என்ட்ரி எடுக்க போறோம் அண்ட் அந்த லோ கீழே வந்து நமக்கு ஸ்டாப் லாஸ் வைக்க போகிறோம் ஸோ ஆல்ரெடி இருக்கிற ஒரு டிமாண்ட் ஜோனில் ஒரு ஃப்ரெஷ்ஷாக வந்து ஒரு ப்ரைசாக்ஷன் நடக்குது இது ஒரு இது ஒரு எக்ஸாம்பிள் அண்ட் இன்னொன்னு வந்து பியர் ஏஷியா ராமி ஆல்ரெடி இருக்கிற ஒரு சப்ளை ஏரியா அண்ட் இப்போ முன்னாடி நான் என்ன சொல்லியிருப்பேன்னா இந்த ஆல்ரெடி டெஸ்டட் ஆன லெவலில் வந்து ட்ரேட் பண்ண வேணான்னு சொல்லியிருப்பேன் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி ஒரு சப்ளைட்டு ஜோன் இருக்கு அண்ட் அந்த ஜோன் வந்து டெஸ்டும் ஆகிருக்கு சேம் அதே லெவலில் மறுபடியும் எப்படி என்ட்ரி எடுக்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல வந்து ஒரு பியரிஸ் ஹேராமி பேட்டர்ன் வந்து நமக்கு ஒரு கன்ஃபர்மேஷன் கொடுக்குது ஸோ இந்த கன்ஃபர்மேஷன் ஆன பிறகு நம்ம என்ட்ரி எடுத்து அண்ட் ஸ்டாப்லாஸ் வந்து மேலே வைப்போம் ஸோ இதுதான் வந்து கான்செப்ட் இப்போ இதில் இது வந்து நானும் ட்ராப் பண்ண கேண்டில் ஸ்டிக்

அண்ட் நிறைய பேர் ரிப்பீட்டடா கொஸ்டின் கேட்குறீங்க எல்லா டைம் ஃப்ரேம்லேயும் பிரைஸாக்சன் வேலை செய்யுமான்னு ஒன் மந்த்ல நீங்கள் எடுத்தாலும் பிரைஸ் ஆக்ஷனை வேலை செய்யும் மந்த்லியில் எடுத்தாலும் உங்களுக்கு பிரைஸ் ஆக்ஷன் வேலை செய்யும் அதுக்கேற்ற டைம் எடுக்கும் ஆனால் ஸோ அது ஸோ எல்லா டைம் ஃப்ரேம்லேயும் நான் சொல்கிற கான்செப்ட்ஸ் வந்து வேலை செய்யும் இன்டர்டேட் ட்ரேடாக இருந்தால் சின்ன டைம் ஃப்ரேமில் பாருங்கள் ஸ்விங் ட்ரேடாக இருந்தால் ஹை டைம் ஃப்ரேமில் பாருங்கள் பொசிஷனல் ட்ரேடராக இருந்தால் மந்த்லி அந்த மாதிரி உங்களோட ட்ரேடிங் ஸ்டைலை பொறுத்து உங்களோட டைம் ஃப்ரேம்மை நீங்களே சூஸ் பண்ணிக்கோங்க அண்ட் மல்டி டைம் ஃப்ரேம் வந்து யூஸ் பண்ணிக்கோங்க அப்போ இதுல ரேலி பேஸ் ரேலின்னு சொல்லி ஒரு நமக்கு டிமாண்ட் ஜோன் இருக்கு அந்த டிமாண்ட் ஜோன்ல பாருங்க ஒரு பிரைஸ் ஆக்ஷன் நடக்குது இது வந்து ஒரு டிமாண்ட் ஜோனு அண்ட் இந்த டிமாண்ட் ஜோன் வந்து டெஸ்டடாகவும் இருக்கு ஸோ டெஸ்டட் ஜோன்ல வந்து நம்ம டைரெக்டா என்ட்ரி எடுக்க வேணாம்னு சொல்லியிருக்கேன் இதுல ஒரு புலிஷ் என்கல்ஃபிங் கன்ஃபர்மேஷன் கேனல் வந்து நமக்கு கிடைக்குது அண்ட் நம்மளோட என்ட்ரி இந்த இடத்துல இருக்கும் அண்ட் ஸ்டாப் லாஸ் இங்கே இருக்கும் இப்போ இது வந்து இது வந்து ஒரு கைண்ட் ஆஃப் எக்ஸாம்பிள் இதுலேயே இந்த கண்டினியூஷன் இந்த பிரைஸ் ஆக்சன் கண்டினியூஷன்ல பாருங்க நமக்கு டிமாண்ட் பிளாக் லிமிட் ஜோன் வந்து ஒன்னு இருக்கு ஏன்னா இந்த ரெசிஸ்டன்ஸ் வந்து இதுல கட் ஆகுது என்ட்ரிய வந்து அந்த டிமான் பிளாக் லிமிட் ஜோன்லயும் எடுத்துட்டு அண்ட் மேலேயே வந்து நமக்கு ஸ்டாப்ல வச்சுக்கலாம் கீழே எடுக்கிறப்ப வந்து நம்மளுக்கு ரிஸ்க் அதிகமா இருந்தது அதோட ஃபாலோவிங் ப்ரைஸ் ஆக்சன்லயே நீங்க ட்ரேட் பண்ணுறப்ப இந்த மாதிரி சின்ன ஜோன்ஸ் இருக்கு அதாவது ரிஸ்க் கம்மியா ரிவார்டு பெருசா இருக்கிற மாதிரி ஜோன்ஸும் வந்து உங்களுக்கு கிடைக்கும் பஜாஜ் பினான்ஸ் சிக்ஸ்டி மினிட் சாட் இதில் பாருங்க மேல வந்து ஒரு சப்ளை ஸோன் இருக்கு இதுல எந்த ஒரு கான்பிடன்ஸும் இல்லை வச்சுக்கோ உங்களுக்கு வெறும் ஒரு மேல வந்து ஒரு சப்ளை கேப் ஜோன் மட்டும் உங்களுக்கு இருக்கு எந்த கான்பிடென்ஸும் உங்களுக்கு இல்லை அப்படின்றப்ப நீங்க என்ன பண்ணலாம்னா இதே லெவல்ல ஏதாவது பிரைஸ் ஆக்ஷன் நடக்குதான்னு பாருங்க இங்க பாருங்க இந்த லெவல் வந்து நீங்க டைரக்டா என்ட்ரி எடுத்தோம்னா இதுல வந்து நமக்கு ஃபேக் அவுட் பண்ணிருக்கு நம்மளோட லெவலில் ஸோ நமக்கு ஸ்டாப் லாஸ் ஆயிருக்கும் ரைட் ஸோ ஒரு கன்ஃபர்மேஷன் அடிஷனல் கன்ஃபர்மேஷனுக்கு இந்த இடத்துல ஒரு ஈவினிங் ஸ்டார் வரைக்கும் வர வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணிட்டு அதுக்கு பிறகு நம்ம என்ட்ரி எடுக்கலாம் நெக்ஸ்ட் ஸ்டார்ட்டு இது வந்து பஜாஜ் ஃபினான்ஸ் ஃபிஃப்டீன் மினிட்ஸ் ஸ்டார்ட்டு இந்த சார்ட்ல ஒரு டிமாண்ட் ஒன் இருக்கு கீழயும் இன்னும் ஒரு டிமாண்ட் ஜோன் இருக்கு லெவல் ஓவர் லெவல் சுச்சுவேஷன் இந்த இடத்துல இருக்கு இப்போ பிரைஸ் வந்து மேல இருக்கிற டிமாண்ட்ல இருந்து செய்யுமா கீழே இருக்கிற டிமாண்ட்ல இருந்து வேலை செய்யுமான்னு நமக்கு தெரியாது இந்த பாயிண்ட்ல என்ன பண்ணலாம்னா ஒரு கன்ஃபர்மேஷன்காக அடிஷனல் கன்ஃபர்மேஷன்காக நீங்க வெயிட் பண்ணலாம் ஏன்னா மேல இருக்க வெயிட் பண்ணுங்க இதுல என்ன ஆகுதுன்னா பாருங்க ஆல்ரெடி ரெண்டு லெவல் லெவல் டிமாண்ட் ஜோன் இருக்கு அதில் வந்து ஒரு ஃபிரெஷ்ஷா வந்து ஒரு டிமாண்ட் ஜோன் இருக்கு அண்ட் ஒரு மார்னிங் ஸ்டோர் மாதிரி இந்த இடத்துல ஃபார்மேஷன் கேண்டலோட க்ளோஸ்ல வந்து நீங்க என்ட்ரி எடுத்துட்டு வந்து கீழே வச்சுக்கலாம் இது ஒரு எக்ஸாம்பிள் நெக்ஸ்ட் வந்து நிஃப்டி ஃபைவ் எக்ஸாம்பிள் இதுல வந்து பாருங்க ஒரு சப்ளை ஜோன் இருக்கு அதுக்கு மேல இன்னொரு சப்ளை ஜோன் இருக்கு அதுக்கு மேலே இன்னொரு சப்ளை ஜோன் இருக்கு இந்த மாதிரி ஒவ்வொரு லைனாக டச் ஆகி இருக்கிறப்ப அதுல வந்து நமக்கு கம்ப்ரஷன் லெவல்னு சொல்லுவாங்க வந்து லெவல் ஓவர் இருக்கிற சேம் ப்ராப்ளம் இருக்கும் ஏன்னா எந்த இடத்துல வந்து என்ட்ரி எடுக்கிறது எந்த ஜோன் நம்மளுக்கு ரியாக்ஷன் கொடுக்குன்றது ஒரு கன்ஃபர்மேஷன் கிடைக்காது இப்போ மல்டிபிள் ஜோன்ஸ் வந்து ஒரே ஏரியாவில் இருக்கு அந்த மாதிரி இருக்கிறப்ப அந்த பர்டிகுலர் ஏரியாவில் ஃபார்ம் ஆகக்கூடிய ஏதாவது ஃப்ரெஷ் சப்ளை ஜோனுக்காக வெயிட் பண்ணிட்டு அந்த கன் ஜோனோட கன்ஃபர்மேஷனில் வந்து நம்ம என்ட்ரி எடுக்கலாம் இது ஒரு கைண்ட் ஆஃப் ஃபார்மேஷன் இது ஒரு கைண்ட் ஆஃப் ஸ்ட்ராட்டஜி நெக்ஸ்ட் மல்டி டைம் ஃப்ரேமோட எக்ஸாம்பிள் இது லெஃப்டில் பார்த்தீங்கன்னா நிஃப்டி சிக்ஸ்டி மினிட் சார்ட் இருக்கு அதே பாருங்க நிஃப்டி ஃபிஃப்டீன் மினிட் சார்ட் இருக்கு இது வந்து ஹையர் டைம் ஃப்ரேமு ரைட் சைட் இருக்கிற லோவர் டைம் ஃப்ரேம் இப்போ ஹையர் டைம் ஃப்ரேம்ல நமக்கு இந்த இடத்துல வந்து ஒரு ரேலி பேஸ் பேஸ் ரேலின்ற மாதிரி ஒரு டிமாண்ட் ஸ்ட்ரக்சர் இருக்கு இப்போ இதுல நீங்க பிரைஸ் ஆக்ஷன் என்ட்ரி எடுக்கணும்னா ஒரு லோ டைம் ஃப்ரேம் போங்க அதாவது இவ்வளவு நம்ம பார்த்தது வந்து ஒரே டைம் ஃப்ரேம்ல இருக்கிறது இதுல வந்து பாத்தீங்கன்னா சிக்ஸ்டி மினிட் அண்ட் பிப்டி மினிட் ரெண்டுமே வந்து நம்ம கம்பைன் பண்ணி பாக்குறோம் இதுல இதுல பிப்டீன் மினிட் சாட்டு முன்னாடி நான் போட்டிருந்த ஸ்பிளிட் பண்ணி போட்டிருந்த சாட்டு பிப்டீன் மினிட் சாட்டு இதுல பாருங்க இந்த ஏரியா தான் வந்து நமக்கு ஹையர் டைம் ஃப்ரேம் டிமாண்ட் ஜோனு ஓகே இந்த பர்பிள் கலர்ல ட்ரா பண்ணிட்டு வந்து ஹையர் டைம் ஃப்ரேம் டிமாண்ட் ஜோனு இந்த ஏரியால பாருங்க நமக்கு ஒரு லோ ஹை லோ லோ ஹை ரைன்னு சொல்லி ஒரு குவாசிமோட பேட்டர்ன் ஃபார்மேஷன் வந்து நமக்கு இந்த இடத்துல கிடைச்சிருக்கு ரைட் ஸோ ஹையர் டைம் ஃப்ரேம் டிமாண்ட் சிக்ஸ்டி மினிட் டைம் ஹை டைம் ஃப்ரேம் டிமாண்ட் குள்ள நமக்கு ஒரு ஃபிஃப்டின் மினிட் டிமாண்ட் கியூஎம் கிடைக்குது அகெயின் பாருங்க அந்த லெவலுக்கு வரப்போ பிரைஸ் வந்து ரியாக்ட் ஆகுது இந்த மாதிரி வந்து நீங்க மல்டி டைம் ஃப்ரேம்க்கு வந்து யூஸ் பண்ணலாம் இந்த வீடியோவில் கேண்டல்ஸ்டிக் பேட்டர்ன்ஸ் வச்சு நான் உங்களுக்கு எக்ஸாம்பிள் சொல்லியிருக்கேன் இதே லாஜிக்கில் வந்து நீங்க வேற பேட்டர்ன்ஸ் கூட வந்து நீங்க மிக்ஸ் பண்ணி நீங்க ட்ரை பண்ணுங்க ஏதாவது இருந்தால் எனக்கு வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்க வரப்போகிற வீடியோஸ்ல பார்ப்போம் தேங்க்யூ